நம்ம சேனலுக்கு இப்போதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்த பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்க்குற இந்த பாட்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆடியோ லிங்க் இருக்குது, ஒரிஜினல் ஆடியோ லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். என்ன நீங்கள் ஒன்று இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா இன்ஸ்டாகிராம் ஐடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி நம்ம பார்த்த பாட்டு பார்த்திங்கன்னா மங்கள ஆரத்தி. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா 4/4 beat டைமிங்கில் இருக்குது, டெம்போ வந்து 110, ரொம்ப ஸ்பீடாக தான் இருந்திருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். நான் வந்து 110 தான் வச்சுருக்கேன். அண்ட் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஜி மைனர் ஸ்கேலில் இருக்குது. இப்போது இந்த பாட்டை நம்ம வந்து எப்படி வாசிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த ஒரு சின்ன பிஜிஎம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பிஜிஎம் அண்ட் நம்ம வாசிக்கிறதுமே ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பிஜேபை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாசிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வாசிக்கணும். இப்போ அதை நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து குருவை வந்து வரவேற்கிறதுக்கான ஆரத்தி. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மக்களை வரவேற்கிறதான ஆரத்தி வரும். ஸோ அப்போது அந்த டைமில் இதே பீஜத்தை எப்படி வாசிக்கணும்னு பார்ப்போம். அதே டைமில் இதே பீஜம் தான் வரும்.
அண்ட் இந்த பாட்டில் வந்து நம்ம வந்து ஜி மைனர் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாட்டே ஜி மைனர் ஸ்கேலில் தான் இருக்குது. அண்ட் இந்த பாட்டில் வந்து மூணு கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். என்ன கார்ட்ஸ்னால் ஜி மைனர் கார்டு ஒன்று, ஸோ மெயின் கார்டு ஜி மைனர், எஃப் மைனர், அண்ட் இன்னொரு கார்டு பார்த்தீங்கன்னா ஜி ஷார்ப் மேஜர். ஸோ இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண கார்ட்ஸ். ஓகே, மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய பெறுவது டிஃப்ரெண்ட்.